வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தர்ஷன் குக்கிங் சேனல் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சுவையான கேசரி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். இது கூட நம்ம காஞ்ச திராட்சையும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். அதே நெய்யில் 1/4 கப்பு ரவை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இது வறுத்தெடுத்துட்டு அதே பேனில் 1/4 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு கலர் வேணால் கலர் சேர்த்துக்கலாம், என்ன கலர் வேணுமோ அது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு சிம்லேயே விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறோம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்ததும் அது இலக்காகும். மூடி போட்டு சிம்லேயே ஒரு நிமிஷம் விட்டுடலாம். அப்படியே இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கு. நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு டால்டா வேணாலும் டால்டா சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் சேர்த்ததுமே அதோடய மணம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு சிம்மில் விட்டுடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான அருமையான சுவையில் நம்ம இன்றைக்கி ரவா கேசரி ரெடி பண்ணியிருக்கோம். கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரி அதே சுவையோடையும் அதே மனத்தோடையும் நம்ம இன்றைக்கி சூப்பரான ரவா கேசரி பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்தீங்கன்னா ஒட்டாது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.